ஆரம்பத்துல நம்ம 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதன் பிறகு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மழலையர் வகுப்பும் கல்லூரி வகுப்பும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் கல்லூரி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை காணொலி பதிவுகள் அனுப்பியிருந்தீங்க. கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சி திருவானைக்கோவில் ஸ்ரீமத் ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் பிரிவில் பயிலக்கூடிய ரே கிருத்திகா அப்படிங்கிற மாணவி தன்னுடைய காணொலி பதிவை இங்கே அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் வந்து ஸ்ட்ரிக்டா அவர் விஷயத்தை சொல்லிட்டார், என்னுடைய காணொலியை நீங்க பார்த்துக்கோங்க, அது வந்து நடுவர்கள் பார்த்து தேர்வு செய்யறதுக்காக அனுப்புறேன், ஆனா என்னுடைய ஆடியோ மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த மாணவியினுடைய பேச்சை இப்ப எல்லாருமே கேட்கலாம், ஆனால் இவரை நீங்கள் பார்க்க முடியாது. கேட்கலாம் அவருடைய பேச்சை. இவருடைய பேச்சின் முடிவில் இவருக்கான கருசி என்ன அப்படிங்கிறதையும் நாம அறிவிக்கலாம். வணக்கம், எனது பெயர் ரே கிருத்திகா. முதலாம் ஆண்டு முதுகலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவானைக்கோவில் திருச்சி. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலனே மூச்சினை உணக்களித்தேனே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி தமிழுக்கு என் முதல் வணக்கத்தையும் அவைக்கு என் மறு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதன் வளர்ப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாராயின்று சில வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் செயற்பாட்டில் நாம் உணர்ந்தோம். மனித நேயத்தோடு மக்கள் பணியாற்றி எத்தனையோ கொடைவாளர்கள் வாழ்ந்த நம் திருநாட்டில் மனிதமும் நேயமும் இன்று மறைந்து வருகிறது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள். கடமையை செய்ய காசை எதிர்பார்க்கும் சிலர் தான் செய்வது சேவை என்பதை மறந்து விடுகின்றனர். இன்றைய சூழலில் காசு இல்லாமல் எதுவும் கிடைக்காது, கரன்சி இருந்தால் மட்டுமே கதவு திறக்கும் என்ற நிலையில் கல்வி மருத்துவம் போன்ற சேவைகள் இன்று வியாபாரமாகிவிட்டன. தாகத்திற்காக தண்ணீர் கேட்டால் கூட காசு கொடு என்று கேட்கிறார்கள். பணம் புகழ் போதை என நிலையில்லாத மீது கொண்ட மோகத்தால் மனிதம் மறைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, மனிதனையே மனிதன் அளிக்கும் சமுதாய கொலை கொள்ளை கற்பழிப்பு தீவிரவாதம் போன்ற செயல்களால் மனிதம் கரைந்து கொண்டிருக்கிறது. இதை நம்மால் மறுக்க முடியாது, அதை நம்மால் உணர முடியும். ஆம், அண்ணல் காந்தி பிறந்த மண்ணில் இன்று யார் அகிம்சையை பின்பற்றுகின்றனர்? அன்னை தெரசா வாழ்ந்த மண்ணில் யார் இன்று இரக்கம் காட்டுகின்றனர்? புத்தர் பிறந்த மண்ணில் இன்று அன்பு கூட அளவாகத்தான் காட்டப்படுகிறது. அடிபட்டு கிடக்கும் ஒருவருக்கு உதவி செய்ய அனைவருமா ஓடி வருகிறோம்? இல்லை, நம்மை நாமே கேள்வி கேட்போம், நமக்கு மனிதம் உள்ளதா என்று. வாழும் நம்மில் பலர் பாவம் செய்துவிட்டு பரிகாரம் செய்தால் போதும் புண்ணியம் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தில் மனசாட்சிக்கு விரோதமான செயலை துணிச்சலாக முன்னின்று செய்கின்றன. இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் மனிதம் என்பது இரையாக்கப்படுகிறது. பிச்சை கேட்பவனை ஏளனமாக பார்த்துவிட்டு தட்சிணை கேட்பவனை சாமியாக வணங்கும் மூடர்களும் மனிதத்தின் சாபக்கேடை. மனிதனை மனிதனாக பாருங்கள். தவறு விழுந்து உடைந்த கடவுள் படத்திற்காக மகனை திட்டினால் அன்னை, ஆனால் அன்னையை ஆதரவற்ற இல்லத்தில் விட்டுவிட்டு வீடு திரும்பினான் அவன். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். இப்படி ஒரு உரம் இருக்க சில இடங்களில் மனிதம் என்பது துளைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என ஒன்றானார்கள். கரை புரண்டோடிய வெள்ளத்தில் ஓலை குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் ஒன்றாயின. வீசிய புயல் காற்றில் மனிதம் என்ற வார்த்தையை மழை வெள்ளம் நமக்கு உணர்த்தியது. ஆம், அன்று இயற்கை வெள்ளத்தில் இயற்கை சீற்றத்தில் பொங்கியது கடலலை மட்டுமா, மனிதமும் தானே. ஆகையால் ஒருவரின் துயர் கண்டு துடித்தெழுவது மட்டும் உண்மையான மனிதமாகாது, அதனை செயல்வழி கொண்டு வர வேண்டும், அதை அனைவரும் நாம் உணர வேண்டும், அதுவே உண்மையான மனிதமாகும். மனிதம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். என் எதுகையும் உங்கள் மோனையும் ஓரமாய் ஒதுக்கிவிட்டு யதார்த்தம் என்கிற பதார்த்தம் கொண்டு மனிதம் என்கிற புனிதம் வளர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். உறவுகளின் முதலில் மனிதம் வளர்ப்போம், பின் உள்ளத்தில் வளர்ப்போம். ஜாதிக்கும் மதத்திற்கும் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வாருங்கள் நண்பர்களே. சிறிது நேரம் மனிதம் பற்றி மௌனமாய் பேசுவோம். தொலைக்காட்சி பேசுகிறது மனிதம் பற்றி, வானொலி பேசுகிறது மனித நேயம் பற்றி, இணையதளம் பேசுகிறது மனிதாபிமானம் பற்றி. மனிதா, நீ எப்போது பேசுவாய் உன்னை பற்றி? காக்கை கரைந்து கொண்டு இருக்கிறது. தொப்புள் குடியில் குப்பை தொட்டியில் தொப்புள் குடி அருந்த குழந்தையை பார்த்து வரவேறும் பலகையில் தலைவாசகம் பெண் குழந்தை கடவுளின் வரம் என்று. நெடுஞ்சாலை நெடுமரங்களை வெட்டி எறிந்தோம், கருத்த வானத்தை கருவறுத்தோம், கனிம வளத்தை கற்பழித்தோம், பச்சை மரம் நடும் பேச்சை மட்டும் கேட்டோம்,
கள்ளிப்பால் கொடுத்து கருக்கலைப்பு செய்து விட்டோம். முதலில் மரம் வளர்ப்போம், பின் மனிதம் வளர்ப்போம். இனி ஒரு பிறப்பா பிறக்க போகிறோம், வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நல்ல வழி இருக்கிறது. கடையேடு வளர்களை மிஞ்சவும் ஒரு வழி, அதுதான் உடல் தானம். கொடைவளல் கர்ணனையும் மிஞ்சவும் ஒரு வழி, அதுதான் இரத்த தானம். இந்த பூ உலகின் 8வது வளர் கிதையந்திரன், 9வது வளர் நீங்களாகவும் இருக்கலாம், ஏன் நானாகவும் இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, மானசீகனை போல் நாமும் மானசீகமாய் வாழ கற்றுக்கொள்வோம். இனம் மதம் மொழி என்கிற ஆடையை கலட்டிவிட்டு மனிதம் என்கிற ஆடையை மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்வோம். கலீல் கிப்ரான் சொன்னதை போல, உங்கள் கூடாரங்கள் பிரிந்திருக்கட்டும், ஆனால் உங்கள் இதயங்கள் சேர்ந்தே இருக்கட்டும். மரணித்து போன மனிதம் தூரத்தில் இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது மனம் இருந்தால். மனிதத்தோடும் மனித நேயத்தோடும் வாழ்வோம். மனித பிறப்பின் மகத்துவத்தை உணர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தவரை வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக, இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த நற்றினை வலையொலிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்வின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.